गुड मॉर्निंग स्टूडेंट्स गुड मॉर्निंग वन एंड ऑल श्री विद्या भारती मेट्रिक हायर सेकेंडरी स्कूल नाउ वी अबाउट चक्रापालय स्टैंडर्ड सोशल साइंस सब्जेक्ट जोग्रफी लेसन सेवन ह्यूमन जोग्रफी ऑफ तमिलनाडु ओके कंटिन्यूएशन ऑफ दिस लेसन मिनरल तमिलनाडु इज द लीडिंग होल्डर ऑफ कंट्रीज रिजोर्स ऑफ मैग्नेटाइट मैग्नटूल रूटलाइट गार्नेट மேலிபடினம் அண்டு எலுமனைட் ஓகே அதாவது மினரல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது தனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வெர்மிக்லைட் மேக்னடைட் லைட் ரூட்டைட் செம்மணிக்கல் மேலிபடினம் அண்ட் எலுமனைட் அப்படிங்கக்கூடிய வளங்களில் தமிழ்நாடு வந்து முன்னணி உற்பத்தியாளராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் த ஸ்டேட் அக்கவுண்ட்ஸ் ஃபார் த கண்ட்ரிஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் லெங்னைட் 75 of பர்சன்டேஜ் 69 of சிக்ஸ்டி நைன் பர்சன்டாசேஜ் ஆஃப் of ஃபிஃப்டி நைன் of ஆஃப் கார்னேட் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் மேலிபடீனம் அண்ட் தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் டிட்டேனியம் மினரல் ஓகே அதாவது பழுப்பு நிலக்கரி அப்படிங்கிறதுல ஐம்பத்தி அஞ்சு புள்ளி மூணு சதவிகிதமும் பெர்மிக் அப்படிங்கக்கூடிய வளம் எழுபத்தைந்து சதவிகிதமும் டுனைட் டுனைட் அப்படிங்கிறது ஃபிஃப்டி நைன் அது ஐம்பத்தொம்போது சதவிகிதமும் செம்மணிக்கல் அப்படிங்கிறது ஐம்பத்தொம்போது சதவிகிதமும் மேலிபிடினம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமும் டைட்டானியம் அப்படிங்கிறது முப்பது சதவிகிதமும் தாதுக்கள் வந்து மொத் நாட்டுடைய மொத்த உற்பத்தியில் இது வந்து தமிழ்நாட்டுடைய பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் ஆர் இன் த ஸ்டேட்ஸ் ஆரஸ் ஃபாலோஸ் மாநிலத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான தாதுக்கள் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க நெய்வேலி ஹேஸ் லார்ஜ் லிங் நைட் ரிசோர்சஸ் நெய்வேலி மிகப்பெரிய பழுப்பு நிலக்கரி வளங்களை வந்து கொண்டு இருக்குது கோல் இஸ் அவைலபிள் என் ராமநாதபுரம் நிலக்கரி அதாவது ராமநாதபுர பகுதிகளில் நிலக்கரி படிமங்கள் அப்படிங்கிறது காணப்படுது ஆயில் அண்ட் கேஸஸ் ஆர் இன் த காவேரி பேசின் காவேரி வடிநில பகுதிகளில் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு படிமங்கள் அப்படிங்கிறது காணப்படுது இது வந்து மார்க்கில் பார்த்துக்கோங்க ஐஎன் டெபாசிட்ஸ் ஆர் ஃபவுண்டின் கஞ்சமலை ரீஜன் இன் சேலம் டிஸ்ட்ரிக் அண்டு கல்ராயன் மலை ரீஜன்ஸ் ஆஃப் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ஸ் அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சமலையிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலையிலும் இரும்பு தாது படிவங்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் காணப்படுது மேக்னடைட் ஓர் ஆர் ஆல்சோ நியா சேலம் சேலத்துக்கு பக்கத்தில் மேக்னசைட் தாது அப்படிங்கிறது அதிக அளவில் வந்து கிடைக்குது பாக்சைட் இஸ் ஃபவுண்டின் சேர்வராயன் ஹில்ஸ் கோத்தகிரி உதகமண்டலம் பழனி அண்டு கொல்லிமலை ஏரியாஸ் சேர்வராயன் குன்றுகள் கோத்தகிரி உதகமண்டலம் பழனிமலை கொல்லிமலை பகுதிகளில் பாக்ஸைட் ஆறுகள் அப்படிங்கிறது அதிக அளவில் காணப்படுது ஜிப்சம் இஸ் அப்டேனட் இன் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி அண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களில் வந்து ஜிப்சம் அப்படிங்கிறது அதிக அளவில் கணக்க காணப்படுது எலுமினைட் அண்டு ரூட்டைல் ஆர் இன் த ஸ்டான்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி பீச் அதாவது கன்னியாகுமரி சேலம் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி கடற்கரையுடைய மணல் பரப்புல இல்மனைட் மற்றும் ரூட் லைட் அப்படிங்கிறது காணப்படுது லைம்ஸ்டோன் இஸ் அவைலபிள் இன் கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் கரூர் மதுரை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் ராமநாதபுரம் சேலம் அண்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஓகே கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் கரூர் மதுரை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் ராமநாதபுரம் சேலம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் சுண்ணாம்பு அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்குது மேக்னசைட் இஸ் அப்னைடட் இன் கோயம்புத்தூர் தர்மபுரி கரூர் நாமக்கல் நீலகிரி சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி அண்டு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் கோயமுத்தூர் தர்மபுரி கரூர் நாமக்கல் நீலகிரி சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மேக்னசைட் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்குது கிடைக்குது ஓகேவா பெல்ஸ்போர் குவார்டர்ஸ் காப்பர் அண்ட் லீட் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பெல்ஸ்டபாக் படிகள் தாமரம் மற்றும் காரியம் அப்படிங்கிறது நம்மளுடைய மாநிலத்தில் சில பகுதிகளில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அட் நெக்ஸ்ட் செவன் பாயிண்ட் எயிட் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தொழிலகங்கள்னு சொல்லுவோம் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்வெர்ட் தம் இன்டோ யூசபிள் ப்ராடக்ட் ஆர் குட்ஸ் மூலப்பொருட்களை வந்து இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தி பொருட்களாகவோ அல்லது பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களாகவோ மாற்றப்படக்கூடிய இடத்த தான் நாம் தொழிலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா டெக்ஸ்டைல்ஸ் சுகர் பேப்பர் லெதர் சிமெண்ட் கே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அண்ட் டூரிசம்ஸ் த மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் தமிழ்நாடு சர்க்கரை ஆலை பருத்தியை நெசவாலை ஆலை தோல் தொழிலகம் சிமெண்ட்டு மின்சாதன பொருட்கள் உற்பத்தி ஆலை வாகன உபரி பாகங்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறை இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா ஃபர்ஸ் ஒன் இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே பருத்தி நெசவாலைகள்னு சொல்லுவோம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் வெல் டெவலப்டு இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு பருத்தி நெசவாலைகள் வந்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமிக்க நன்கு வளர்ந்த ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் த டெக்ஸ்டைல் மில்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பல்லடம் கரூர் திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி ஈரோடு அண்டு மதுரை ஓகே இந்த மேற்கூறிய இடங்கள்னா பருத்தி நெசவாலைகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஈரோடு இன் தமிழ்நாடு இஸ் வெல் நோன் ஃபார் மார்க்கெட்டிங் ஆஃப் ஹேண்ட்லூம் பவர்லூம் அண்ட் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு கைத்தறி விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகளுடைய விற்பனைக்கு வந்து புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கோயமுத்தூர் இஸ் ஆல்சோ நோன் எஸ் த மான் சிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கோயமுத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கோயமுத்தூர் திருப்பூர் அண்ட் ஈரோடு கான்ட்ரிபியூட் ஏ மேஜர் சேர் டு த ஸ்டேட்ஸ் எக்னாமிக் த்ரூ டெக்ஸ்டைல்ஸ் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் நெசவு தொழில் மூலமாக மாநிலத்துடைய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா சோதிஸ் ரீஜன் இஸ் ரெஃபோர்ட் ஆஸ் டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு எனவே இந்த பகுதியை என்னன்னு சொல்றேன்னா தமிழ்நாட்டுடைய ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கரூர் இஸ் நோன் த டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு கரூர் வந்து தமிழ்நாட்டுடைய நெசவு தலைநகர் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் இதெல்லாம் வந்து நிறைய ஒன் மார்க் இன்டீரியர் ஒன் மார்க் கேட்குறதுக்கு சான்சஸ் வந்து நல்லா கிடச்சிக்குவோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்க் டெக்ஸ்டைல்ஸ் தமிழ்நாடு ஆக்குப்பைஸ் ஃபோர்த் பொசிஷன் இன் த கன்ட்ரி இன் சில்க் ப்ரொடக்ஷன்ஸ் பட்டு நெசவு ஆலைகள்னு சொல்லுவோம் நாட்டுடைய பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு நாலாவது இடத்த வைக்குது காஞ்சிபுரம் சில்க் இஸ் யூனிக் in its குவாலிட்டி அண்ட் is இஸ் நோன் ஃபார் இட்ஸ் value வேல்யூ ஆல் ஓவர் த வேர்ல்டு காஞ்சிபுரம் பட்டு அப்படிங்கிறது அதனுடைய தனித்தன்மை தரம் பாரம்பரிய மதிப்பு இதெல்லாம் உலகம் முழுவதும் அறியப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா காஞ்சிபுரம் ஆரணி கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை அண்ட் திருநெல்வேலி ஆர் த இம்பார்ட்டண்ட் சில்க் weaving, சென்டர் இன் தமிழ்நாடு மேற்கூறிய அந்த இடங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய முக்கியமான பட்டு நெசவு மையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராமநாதபுரம் ஹே சம் ஸ்பெஷலைஸ்டு ஏரியா ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிந்தட்டிக் சில்க் கிளாத் ராமநாதபுரத்தில் சில பகுதிகளில் செயற்கை பட்டு துணிகள் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்படுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ் தோல் பதனிடும் தொழிலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்நாடு அக்கவுண்ட்ஸ் போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் லெதர் டேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் லெதர் ஃபுட் வியா கோர்மெண்ட்ஸ் அண்ட் காம்போனென்ட்ஸ் இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிலகங்களில் தமிழ்நாடு அறுபது சதவிகிதம் உற்பத்தியையும் காலனிகள் தோல் ஆடைகள் மற்றும் தோல் உபப்பொருட்கள் உற்பத்தியில் முப்பத்தி எட்டு சதவிகிதத்தையும் அளிக்குது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதோர் டேனரஸ் ஆர் located around த வெள்ளூர் அண்ட் nearby the த டவுன்ஸ் as ranipet, அம் ஆம்பூர் அண்ட் வாணியம்பாடி வேலூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி நகரங்களில் நூற்றுக்கணக்கான தோல் பதனிடும் தொழிலகங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது த வெள்ளூர் டிஸ்ட்ரிக் இஸ் த top டாப் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் leather லெதர் கூட்ஸ் இன் த Okay. ஓகே நூற்றுக்கு அதாவது அறிவியல் மற்றும் அதாவது நூற்று கணக்கான தோல் பதனிடம் தொழிற்சாலை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு வேலூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் அந்த தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறதும் அதுக்கு கீழே வந்து செயல்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் ஓகேவா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் சிஎல்ஆர்ஐ அண்டு சிஎஸ்ஐஆர் ரிசர்ச் Laboratories இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் கீழ் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் அப்படிங்கிறது சென்னையில் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லி சொல்லலாம் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிடின்னு சொல்லுவோம் ஜிடி டாக் அப்படிங்கிறது ஜோக்ராபிக்கல் இண்டிகேஷன் ஓகேவா அதாவது புவியியல் குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் The geographical indication is a name or sign used on products which corresponds to a specific geographical locations. It provides right அண்ட் production of holders. புவியியல் குறியீடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களின் மீது பயன்படுத்தக்கூடிய குறியீடு அப்படின்னு சொல்லுவோம் இது உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிறத வழங்குது ஓகேவா அசாம் இம்பார்ட்டன்ட் ஜிடி டாக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் சில புவியியல் குறியீடுகள் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஓகேவா பிளேஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இடமும் அதில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களும் ஓகேவா ஒரு இடம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொருளுக்கு வந்து புகழ்பெற்றதாக இருக்கும் ஆரணி அப்படின்னா சில்க் பட்டு அடுத்து காஞ்சிபுரம் சில்க் கோயம்புத்தூர் பெட் கிரைண்டர் அண்டு கோரா காட்டன் ஓகே மாவரக்கிய மந்திரம் கோரா பட்டு சேலை தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் ஆர்ட் பிளே டால் அண்டு வீணை ஓவியங்கள் கலைநயம் மிக்க தட்டுக்கள் தலையாட்டி பொம்மை வீணை நாகர்கோயில் டெம்பிள் ஜுவல்லரி கோயில் நகைக்கு ஈரோடுனா டர்மரிக் மஞ்சள் சேலம் வெண்பட்டு சேலம் பட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பவானி ஜமகாலம் போர்வைகள் மதுரை சுங்குடி சுங்குடி சேலைகள் சுவாமிமலை புரோன்ஸ் ஐகான்ஸ் வெண்கல சில்லைகள் அடுத்தது நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு பத்தமடை மேட் பாய் நீல்கிரி ஆத்தோடெக்ஸ் எம்ப்ராய்டரி பாரம்பரியமிக்க பூத்தையல் மகாபலிபுரம் ஸ்டோன்ஸ் கல்ச்சர் சிற்பங்கள் சிறுமலை ஹில் பனானா மலைவாழை ஏதோமொழி கோகனட் தேங்காய் ஓகே நெக்ஸ்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் டிஎன்பிஎல் இஸ் எ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்டர்பிரைசஸ் ப்ரொடியூசிங் நியூஸ் பிரிண்ட் அண்ட் ப்ரிண்டிங் அண்ட் ரைட்டிங் பேப்பர்ஸ் அட் இட்ஸ் மெல் லொக்கேட்டட் அட் காகிதபுரம் இன் கரூர் டிஸ்டிக்ஸ் கரூர் மாவட்டத்தில் காகிதபுரம் அப்படிங்கிற இடத்துல தமிழக அரசு நிறுவனமான தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஓகே டிஎன்பிஎல் is one of the most accomplished mill in the world, producing different varieties, பேப்பர் of acceptable quality, primary from பேங்கஸ் and பல்ப் wood. இது வந்து செய்தித்தாள் அச்சு காகிதம் மற்றும் எழுத பயன்படக்கூடிய காகிதம் இதையெல்லாம் வந்து உற்பத்தி செய்து சரியா இங்க வந்து தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் வந்து உலகளவில் திறம்படைத்த ஆலைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆலை கரும்பு சக்கை மற்றும் மரக்கூழிலிருந்து பல வகையான காகிதங்களை சிறந்த தரத்துடன் வந்து உற்பத்தி செய்து அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் ஓகேவா அதர் பேப்பர் மில்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆர் ஃபவுண்டின் புக்காதுரை ஆஃப் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ஸ் பவானிசாகர் பள்ளிவாளையம் பரமத்திவேலூர் கோயம்புத்தூர் உடுமல்பேட் தொப்பம்பட்டி நீலக்கோட்டை அண்டு சேரன்மா தேவி ஓகே புக்காதுரை பவானிசாகர் பள்ளிபாளையம் பரமத்திவேலூர் கோயமுத்தூர் உடுமலைப்பேட்டை தொப்பம்பட்டி நிலக்கோட்டை மற்றும் சேரன்மா தேவி இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காகித ஓலை அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது சிமெண்ட் தொழிலகம்னு சொல்லுவோம் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அண்டு கன்சம்ஷன் கண்டினியூ டு க்ரூ டெபாசிட் த ஜென்ரல் ரெசிசன் இன் த எக்னாமிக் சிமெண்ட் தொழிலகம் அப்படிங்கிறது பொருளாதார மந்த நிலையிலையும் உற்பத்தி மற்றும் நுகர்விலையும் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ரேங்க்டு செகண்ட் இன் த வேர்ல்ட் வித் அன் ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் மில்லியன் டன்ஸ் இந்தியா வந்து மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாகவும் நூற்றி எண்பத்தி ஓரு மில்லியன் டன்கள் வருடாந்திர உற்பத்தியோட உலகத்தில் வந்து ரெண்டாவது இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் டான்சம் இஸ் ஒன் எமாங் த மேஜர் சிமெண்ட் ப்ரொடியூசர்ஸ் இன் தமிழ்நாடு ஆப்ரேட்டிங் டூ சிமெண்ட் யூனிட்ஸ் ஒன் இஸ் அரியலூர் அண்ட் அனதர் ஒன் இஸ் அலங்கன்குளம் தமிழ்நாட்டில் முக்கிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் தமிழ்நாடு சிமெண்ட் கழகம் அப்படிங்கிறது ஒன்றா இருக்குது அரியலூர் மற்றும் ஆலங்குளம் இந்த ரெண்டு இடங்கள்லேயும் சிமெண்ட் ஆலைகள் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்குது ஹாஸ்பட்டஸ் சிமெண்ட் சீட் பிளான்ட் அட் அலங்கன்குளம் அண்ட் ஸ்டோன் வியர் பைப் யூனிட் அட் விருதாச்சலம் ஆர் அதர் யூனிட்ஸ் ஆஃப் டான்சம் ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய கல்நார் சிமெண்ட் அட்டை அழகும் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய கற்களன் குழாய் அழகும் மாநிலத்துடைய மற்ற அழகுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சங்கர் சிமெண்ட் ஜுவாரி சிமெண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் மெட்ரா சிமெண்ட் டால்மியா சிமெண்ட்ஸ் ஆர் த மேஜர் பிரைவேட் சிமெண்ட் பிராண்ட்ஸ் ப்ரடியூசரியின் தமிழ்நாடு சங்கர் சிமெண்ட் ஜுவாரி சிமெண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் மதராஸ் சிமெண்ட் மற்றும் டால்மியா சிமெண்ட் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தனியார் சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் செவன் பாயிண்ட் நைன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம் அக்கார்டிங் டு நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்டு சர்வீஸ் கம்பெனிஸ் நாஸ்கம் த southern ஸ்டேட்ஸ் கண்டினியூ டு அக்கவுண்ட் ஃபார் மோர் than ஹாஃப் ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல் exports ஆஃப் சாஃப்ட்வேர் அதாவது தேசிய மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன கூட்டமைப்பின்படி இந்த டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவுடைய மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் தென் மாநிலங்கள் தொடர்ந்து மேலான பங்களிப்பு அப்படிங்கிறத செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் டுகெதர் அக்கவுண்ட் ஃபார் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸு தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் இணைஞ்சி இந்தியாவுடைய மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு சதவிகிதம் வந்து செய்து தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் இன் த கன்ட்ரி நெக்ஸ்ட் டு கர்நாடகா நாட்டுடைய மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இரண்டாவது பெரிய ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக திகழுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா த லிஸ்ட் ஆஃப் ஐடி பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது த லிஸ்ட் ஆஃப் ஐடி பாக்ஸ் இன் தமிழ்நாடு டைட்டல் பாக்ஸ் அசண்டஸ் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி ஃபோர் ஐடி அண்ட் ஐடிஎஸ் எஸ்இஜாட் டைட்டல் டூ ஐடி அண்ட் ஐடிஇஎஸ் எஸ்சி ஜாட் டைட்டல் ட்ரீ கோயமுத்தூர் எசி ஜாட் டைட்டல் பாக் ஓகே அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தொழில்நுட்ப பூங்கான்னு சொல்லுவோம் டைட்டல் பூங்கா அசெண்டஸ் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சேர்ந்த அந்த மகேந்திராவுடைய உலக நகரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சிறப் எஸ்சி இஜாட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டலம்னு சொல்லுவோம் இதில் வந்து டைடல் பூங்கா ரெண்டு மற்றும் டைடல் பூங்கா மூணு கோயம்புத்தூருடைய சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து டைடல் பூங்கா இது எல்லாம் நாம் சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஏசி ஆர் ப்ரொவைட் அண்ட் இன்டர்நேஷ்னலி காம்படிட்டிவ் அண்ட் ஹாஸ்டல் ஃப்ரீ என்விரான்மெண்டல் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் சிறப்பு பொருளாதார மண்டலம்னு சொல்லுவோம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மிகச்சிறந்த பகுதியாகவும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய சூழ்நிலையை பெற்றதாகவும் இருக்குது யூனிட்ஸ் இன் ஏசி ஜெட் மேனுஃபேக்சர் கூட்ஸ் அண்ட் ப்ரொவைட்யர் ரேஞ்ச் சர்வீசஸ் இந்த மண்டலம் வந்து பல உற்பத்தி பொருட்கள் அளிக்கிறதோட பல சேவைகளையும் அளிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஆர் லொக்கேட்டட் இன் நாங்குநேரி எண்ணூர் ஹொசூர் அண்டு பெரம்பலூர் அதாவது நாங்குநேரி எண்ணூர் ஒசூர் மற்றும் பெரம்பலூரில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது ஐடி அண்டு ஐடிஇஎஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் நேம்டு டைடல் டூ அண்ட் டைடல் த்ரீ அண்ட் பயோ பேரமெடிக்கல்ஸ் எஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் கால்டு டைடல் பார்க் ஃபோர் இஸ் லொக்கேட்டட் இன் த சிட்டி ஓகே அதாவது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலங்களான டைடல் பூங்கா ரெண்டு மற்றும் டைடல் பூங்கா மூணு மற்றும் உயிரி மருந்தகம் போன்றவை வந்து சென்னையிலும் டைடல் பூங்கா நாலு கோயமுத்தூர்லேயும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல ஓகேவா நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் அண்டு என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ஒன் ஆஃப் த வைப்ரண்ட் செக்டார்ஸ் ஆஃப் த ஸ்டேட் எக்கனாமிக் அண்ட் கான்ட்ரிபியூட் சிக்னிஃபிகன்ட்லி டு த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் பொருளியல் தொ உற்பத்தி தொழிலகங்கள்னு சொல்லுவோம் உற்பத்தி தொழில் அப்படிங்கிறது மாநில பொருளாதாரத்தில் துடிப்பான துறைகளில் ஒன்றாக இது வந்து விளங்குது இது பொருளியல் உற்பத்தி தொழில்துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அடிக்குது த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ப்ராட்லி கவர்ஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் மெசினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் பேசிக் மெட்டல் அண்ட் அலாய் இண்டஸ்ட்ரீஸ் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் வாகனங்கள் மற்றும் இதர பாகங்களோட உற்பத்தி வாகன உற்பத்தி மூல உலோகம் மற்றும் உலோக கலவை தொழில்கள் உலோகப் பொருட்கள் மற்றும் பாதுகா பழுது பார்க்கக்கூடிய கருவிகள் ஆகியவற்றை வந்து அது உற்பத்தி செய்யுது நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வாகன தொழிலகங்கள்னு சொல்லுவோம் ஆட்டோமொபைல் இண்டஸ் தமிழ்நாடு அக்கவுண்ட்ஸ் ஃபார் அபௌட் டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கார்ஸ் 33 பர்சன்டேஜ் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டோமொபைல் காம்போனெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் இன் இந்தியா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்படக்கூடிய வாகன தொழிலகங்களில் இருபத்தி ஒரு சதவிகிதம் பயணிகளுடைய மகிழ்ந்து முப்பத்தி மூணு சதவிகிதம் வணிக வாகனங்கள் மற்றும் முப்பத்தஞ்சு சதவிகிதம் வாகன உதிரி பாகங்கள் ஆகியவற்றை தமிழ்நாட்டுடைய முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆட் மேஜர் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் லைக் ஃபோர்டு ஹுண்டாய் ஹெச்எம் மிட்ஸ்பி அசோக் லைலேண்ட்ஸ் அண்ட் த தையர் மேனுஃபேக்சரிங் பேஸ் இன் தமிழ்நாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஹுண்டாய் ஹெச்எம் மிட்ஸ்பி அசோக் லைலேண்ட் மற்றும் வேளாண் கருவிகள் நிறுவனம் ஏதாவது இழுவை இயந்திரம்னு சொல்லுவோம் அந்த டிராக்டர் தயாரிக்கிறது இதெல்லாம் உற்பத்தி தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்டு ஹேண்ட்லூம்ஸ் அண்டு பவர் லூம்ஸ் த ஹேண்ட்லூம் செக்டார் இந்த ஸ்டேட் இஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் காட்டன் இண்டஸ்ட்ரி ப்ரொவைடிங் லீவ்ஹுட் டு ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரூரல் பீப்புள் அண்ட் ப்ரமோட்டிங் எக்ஸ்போர்ட்ஸ் ஏர்னிங்ஸ் கைத்தறித்துறையானது மாநிலத்துடைய மிகப்பெரிய குடிசை தொழில்னு சொல்லுவோம் இது கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் ஏற்றுமதியையும் அளிக்குது தி சொசைட்டி மெயின்லி ப்ரொடியூஸ் த கிளாத் ரெக்யர்டு ஃபார் த ஸ்கீம் ஃபார் ஃப்ரீ சப்ளை ஆஃப் யூனிஃபார்ம் டு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாரீஸ் அண்டு தோதிஸ் ஸ்கீம்ஸ் ஓகே அதாவது நெசவாளர்கள் சங்கம் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு விலையில்லாத சீருடையும் விலையில்லாத வேட்டி சேலை திட்டத்துக்கு தேவையான துளை அந்த துணிகளை வந்து உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அக்ரோ பேஸரி இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் சர்க்கரை தொழிலகம் அப்படிங்கிறது ஒரு வேளாண் சார்ந்த தொழிலகம் அப்படின்னு சொல்லுவோம் இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் பர்டிகுலரி இன் ரூரல் ஏரியா கிராமப்புற பகுதிகள் மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வந்து வகிக்குது த சுகர் இண்டஸ்ட்ரி ப்ரொவைட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு செவரல் தௌசண்ட்ஸ் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் டு செவரல் லேக்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் இந்த ரூரல் ஏரியாஸ் ஹூ ஆர் இன்வால்வட் இன் கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன் ஹார்வஸ்டிங் ட்ரான்ஸ்போர்ட்டிங் அண்டு அதர் சர்வீசஸ் சர்க்கரை தொழிலங்கள் பல ஆயிரம் மக்களுக்கு நேரடியான வேலை வாய்ப்பையும் கரும்பு பயிர் சாகுபடி அறுவடை போக்குவரத்து மற்றும் இதர பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழிலாளர்களுக்கு போன்ற மக்களுக்கு வந்து பல லட்சம் பேர்த்துக்கு மறைமுகமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத வழங்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் உடைய மேப் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் வந்து பாருங்கள் அந்த டைமண்ட் மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு டெக்ஸ்டைல் அடுத்தது நெக்ஸ்ட்டு லெதர் அதே ரெட் கலரில் இருக்கிறது சுகர் பேப்பர் சில்க் சிமெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாநிலம் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேப் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேவா சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சுற்றுலாத்துறை டூரிசம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஆஃப் இஸ் எனார்மஸ் பொட்டன்சியல் இன் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் சுற்றுலாத்துறை அப்படிங்கிறது ஒரு தொழிலாக வந்து கருதப்படுது ஏன்னா இதில் ஏராளமாக மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதில் முக்கியமான பங்கு வகிக்குது இன் ரீசெண்ட் இயர்ஸ் த ஸ்டேட் ஹாஸ் எமோஜ் ஆஸ் ஒன் ஆஃப் த லீடிங் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் ஃபார் போத் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் டூரிஸ்ட் சமீப காலத்தில் உள்நாடு மற்றும் வெள்ளா சுற்றுலா பகுதிகளுக்கு முன்னணி தலங்களில் ஒன்றாக தமிழகம் வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டூரிசம் இன் தமிழ்நாடு இஸ் ப்ரமோட்டட் பை தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் அதாவது தம் சுற்றுலா தமிழகத்தில் சுற்றுலாத்துறை அப்படிங்கிறது தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கலக்கத்தால் வந்து ஊக்குவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்சியன் மொமெண்ட் பில்கிரம் சென்டர்ஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் எ வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் லாங் கோஸ்ட் கோஸ்ட்லை கோஸ்டல் லைன் எலோங் வித் ரிச் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் மேக் தமிழ்நாடு த பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் டூரிசம் டூரிஸ்ட் பழங்கால நினைவு சின்னங்கள் புனித தலங்கள் மலை வாழிடங்கள் பல வகையான இயற்கை நிலத்தோற்றங்கள் நீண்ட கடற்கரை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றோடு தமிழ்நாடு வந்து சுற்றுலா பயணிகளுக்கு மிக சிறந்த மாநிலமாக விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு செவன் பாயிண்ட் என் பாப்புலேஷன் த டேர்ம் பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இஸ் ஏர் டிஃபைனட் ஏரியா மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு நாட்டில் வரையறுக்கப்பட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களின் எண்ணிக்கை தான் நாம மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் த ஸ்டாட்டிசிக்கல் ஸ்டடி ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் கால்ட் டெமோக்ரஃபி அதாவது மக்கள் தொகை பண்புகளை பற்றி புள்ளி விவர ஆய்வுகள் வந்து மக்கள் தொகை இயல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ரீஜன் ஆஃப் ஹை பாப்புலேஷன் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் தர்மபுரி சேலம் மதுரை அண்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸ் ஓகே ஆர் த மோஸ்ட் பாப்புலஸ் டிஸ்ட்ரிக்ஸ் இன் த ஸ்டேட் தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் இதெல்லாம் சொல்லலாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர் த மெயின் காஸ் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் தீஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த மாவட்டங்களில் அதிகமான அளவில் மக்கள் தொகை இருப்பதற்கு காரணம் விவசாயம் மற்றும் தொழில்துறையுடைய மேம்பாடு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் ஓகேவா அட் நெக்ஸ்ட் ரீஜன் ஆஃப் மாடரேட் பாப்புலேஷன் அதாவது மிதமான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள்லாம் எதுன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை கடலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஹாவியா பாப்புலேஷன் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸு திருவண்ணாமலை கடலூர் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வெள்ளூர் திண்டுக்கல் விருதுநகர் அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் சீச் ஹாவ்யா பாப்புலேஷனாக ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் இந்த வேலூர் திண்டுக்கல் விருதுநகரில் தூத்துக்குடியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் பேர் இருக்கிறாங்க அதர் தன் அக்ரிகல்ச்சரல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபிஷிங்ஸ் அலாங் த கோஸ்டல் ஏரியாஸ் ஆர் த மேஜர் ஆக்குபேஷர்ஸ் பீப்புள் இன் தீஸ் டிஸ்ட்ரிக்ஸ் விவசாயம் சிறிய அளவிலான தொழில்கள் தவிர கடலோர பகுதிகளில் மீன் பிடித்தல் ஆகியவையும் இந்த மாவட்டங்களுடைய முக்கியமான தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரீஜன் ஆஃப் ஸ்பேர் பாப்புலேஷன்ஸு மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட கடலோர பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் அண்டு சிவகங்கை ஹாசியர் லெஸ் தேன் ஃபிஃப்டீன் லேக்ஸ் கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகியவை பதினஞ்சு லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை பெற்றிருக்குது த நீலகிரி டிஸ்ட்ரிக் ஹாஸ் ஏ பாப்புலேஷன் ஆஃப் லெஸ் தேன் டென் லேக் பாப்புலேஷன் நீலகிரி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகையை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி மக்களுடைய அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் த ஸ்டேட் ranks டுவெல்த் among த இந்தியன் ஸ்டேட் இன் பாப்புலேஷன் density. இந்தியாவுடைய மக்கள் அடத்தி நமது மாநிலம் வந்து பன்னிரெண்டாவது இடத்துல இருக்குது த நேஷ்னல் ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஆஸ் per டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் பதினொன்றாவது ஆண்டு மக்கள் தொகை தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சராசரியான மக்கள் அடத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சென்னை இஸ் த டென்சிஸ்ட் டிஸ்ட்ரிக் வித் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நான் த்ரீ பர்சன்ட் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாலோடு பை கன்னியாகுமரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுரை கோயமுத்தூர் கடலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சேலம் வேலூர் அண்டு திருச்சிராப்பள்ளி சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மக்கள் தொகையை அடர்த்திய கொண்ட மாவட்டமாகும் இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுரை கோயமுத்தூர் கடலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சேலம் வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம் தீஸ் ஆர் த ரீஜின் வித் ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இங்கேலாம் அதிகமான மக்கள் தொகை அப்படிங்கிறது இருக்குது த லீஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ரெக்கார்டட் இன் த நீலகிரிஸ் அண்ட் அதர் டிஸ்ட்ரிக் ஹவ் மேட்ரேட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச அளவு மக்கள் அடர்த்தி அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் தான் அப்படின்னு பதிவாயிருக்கு மற்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மக்கள் அடர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன் ஹிந்துசம் கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம்ஸ் ஆர் த மேஜர் ரிலீஜியன்ஸ் இன் த ஸ்டேட் இந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாம் வந்து நமது மாநிலத்துடைய முக்கியமான மதங்கள்னு சொல்லுவோம் த இந்துஸ் கான்ஸ்டியூட் த லார்ஜஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஃபாலோடு பை கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் நமது மாநிலத்தில் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் வந்து அதிகமாகவும் அதை தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது இருக்காங்க அவங்கள தொடர்ந்து யார் இருக்காங்கன்னா ஜெயினிசம் சீக்கிசம் அண்டு புத்திசம்ஸ் அண்ட் த பீப்புள் ஆஃப் அதர் ரிலீஜியன்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ஸ் இன் த ஸ்டேட் சமணர்கள் சீக்கிய மதத்தினர் புத்த மதங்களும் இருக்காங்க இது இல்லாமல் பிற மதத்தை சார்ந்தவர்களும் நம்மளோட மாநிலத்தை வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் ரேஷியோ ஓகே அதாவது பாலின விகிதம்னு சொல்லுவோம் த செக்ஸ் ரேஷியோ ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் தௌசண்ட் மேல்ஸ் பாலின விகிதம் அப்படிங்கிறது ஆயிரம் ஆண்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையை வந்து குறிக்கும் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இஸ் ஃபவுண்ட் இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸ் ஃபாலோடு பை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸு அத் அதாவது பாலின விகிதம் அதிகமாக கொண்ட மாவட்டங்களான நீலகிரியும் அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டமும் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் த லோவஸ்ட் செக்ஸ் ரேஸ் இஸ் ரெப்போர்டட் இன் தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸ் ஃபாலோட் பை சேலம் டிஸ்ட்ரிக்ட் குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களாக தருமபுரியும் அதனை தொடர்ந்து சேலமும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரஸி ரேட் ஓகேவா அதாவது கல்வி விகிதம் த டிஸ்ட்ரிக் ஆஃப் கன்னியாகுமரி ஹஸ் ரிப்போர்ட்டட் த ஹையஸ்ட் லிட்ரசி ரேட் வாயில் தருமபுரி டிஸ்ட்ரிக் ஹாஸ்யா லோவஸ்ட் ரேட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியறிவில் அதிக அளவு கொண்ட மாவட்டமாகவும் தருமபுரி மிக குறைந்த கல்வியறிவு பெற்ற மாவட்டமாகவும் இருக்குது ஹை லெவல் ஆஃப் லிட்ரசி ரேட் இஸ் ஆல்சோ சீன் இன் சென்னை தூத்துக்குடி இந்த நீலகிரிஸ் அண்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டங்களாக சென்னை தூத்துக்குடி நீலகிரி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் இருக்குது அப்படின் சொல்லி நாம் சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் அண்டே கம்யூனிகேஷன் அதாவது போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரோட்வேஸ் த ஸ்டேட் ஹாஸ் ஏ டோட்டல் ரோட் லென்த் ஆஃப் தௌ ஒன் லேக் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் இன் விச் சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் ஆர் மெயின்டைனட் பை த ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் மாநிலத்தில் மொத்த சாலைகளுடைய நீளம் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து அறுபதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பராமரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா இட் ரேங்க் செகண்ட் இன் இண்டியா வித் எ ஷேர் ஆஃப் ஓவர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன் டோட்டல் ரோட் ப்ராஜெக்ட் அண்டர் த ஆப்ரேஷன் இன் த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி மாடல்ஸ் ஓகே அதாவது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டணி இயக்க திட்டத்தின் கீழே பிபிபின்னு சொல்லுவோம் மொத்த சாலை திட்டங்களில் இருபது சதவீதம் பங்களிப்போடு இந்தியாவில் இரண்டாவது இடத்தை நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது பெற்றிருக்குது ஓகேவா என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் இஸ் த லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே இன் தமிழ்நாடு விச் ரன்ஸ் ஃப்ரம் ஹொசூர் டு கன்னியாகுமரி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வையான் தர்மபுரி சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி என்ஹெச் அதாவது தமிழ்நாட்டுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சோலை எண் நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து தருமபுரி சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வழியா கன்னியாகுமரிக்கு அறுநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லுது ஓகேவா என்ஹெச் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவே இன் தமிழ்நாடு விச் ரன்ஸ் ஃப்ரம் மதுரை டு துவரங்குறிச்சி தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர் அது தமிழ்நாட்டுடைய மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சோலை எண் அப்படிங்கிறது எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு இது வந்து மதுரையிலேருந்து துவரங்குறிச்சி வரல போகுது இதனுடைய நீளம் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஓகேவா இது வந்து மார்க் கொஸ்டினில் நமக்கு கேட்கலாம் இன்டீரியர் மார்க்கில் பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ரயில்வேஸ் அதாவது ரயில் போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாடு ஹாசியா வெல் டெவலப்டு ரயில் நெட்வொர்க் ஆசிய பார்ட் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ் ஹெட் கோார்டர் அட் சென்னை தெற்கு ரயில்வேவுடைய தலைநகரமாக சென்னை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது த ப்ரெசன்ட் சதர்ன் ரயில்வே நெட்வொர்க் எக்ஸ்டெண்ட் ஓவரிய லார்ஜ் ஏரியா ஆஃப் இந்தியா சதன் பென்னின்சூலா கவரிங் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மைனர் போர்ஷன் ஆஃப் கர்நாடகா அண்டு ஆந்திர பிரதேசு தற்போது தெற்கு ரயில்வே உடைய வலைப்பின்னல் இந்தியாவுடைய தென் தீபகற்க பகுதிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் விலையும் பல பகுதிகளுக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு சென்னை ஹாஸ்டிய வெல் எஸ்டாப்ளிஷ் சப் அர்பன் ரயில்வே நெட்வொர்க் எ மாஸ் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எம்ஆர்டிஎஸ் அண்ட் இஸ் கரண்ட்லி டெவலப்பிங் எ மெட்ரோ சிஸ்டம் வித் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்க்ரவுண்ட் ஸ்டச் இன் ஆப்ரேஷன் சின்ஸ் மே டூ தௌசண்ட் செவன்டீன் சென்னையில் புறநகர் ரயில் போக்குவரத்து திட்டம் மற்றும் பறக்கும் தொடர்ந்து திட்டம் அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குது மெட்ரோ ரயில்வே அமைப்பு மே ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் இந்த போக்குவரத்தை விரிவாக்கம் அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டு வருது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஏர்வேஸ் தமிழ்நாடு ஹாஸ் ஃபோர் மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் கரண்ட்லி த தேர்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் இண்டியா ஆஃப்டர் மும்பை அண்டு டெல்லி தமிழ்நாட்டில் நாலு முக்கியமான சர்வதேச விமான நிலையங்கள் உண்டு சென்னை சர்வதேச விமான நிலையம் இந்தியாவில் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு முதல் இடம் வந்து மும்பை அடுத்தது வந்து புதுடெல்லி அதர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் தமிழ்நாடு இன்க்ளூட்ஸ் கோயமுத்தூர் மதுரை திரண்டு திருச்சினாப்பள்ளி ஏர்போர்ட்ஸ் கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி ஆகியவை பிற சர்வதேச விமான நிலையங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது இட் ஆல்சோ ஹேஸ் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் அட்டு தூத்துக்குடி அண்டு சேலம் தூத்துக்குடியிலையும் சேலத்துலேயும் உள்நாட்டு விமான நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து வாட்ருவேஸ் தமிழ்நாடு ஹேஸ் த்ரீ மேஜர் போர்ட்ஸ் தேரோர் இன் சென்னை எண்ணூர் அண்டு தூத்துக்குடி சென்னை எண்ணூர் தூத்துக்குடி ஆகியவற்றில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான துறைமுகங்கள்னு சொல்லுவோம் இட் ஹேஸ் அண்ட் இன்டர்மீடியட் போர்ட் அட் நாகப்பட்டினம் அண்டு செவன்டி அண்டு ஃபிஃப்டீன் மைனர் போர்ட்ஸ் ஓகே நாகப்பட்டினத்தில் இடைநிலை துறைமுகமும் பிற பகுதிகளில் பதினஞ்சு சிறிய துறைமுகங்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது ஆல் த மைனர் போர்ட்ஸ் ஆர் மேனேஜ் பை த தமிழ்நாடு மேர்டைம் போர்டு சென்னை போர்ட் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு துறைமுகங்களும் தமிழ்நாட்டில் கடல்சார் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுது இட் இஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் அண்ட் செகண்ட் PRINCIPAL போர்ட் இன் த கண்ட்ரி ஃபார் ஹேண்ட்லிங் கண்டெய்னர்ஸு இது சரக்கு பெட்டிகளை பெட்டகங்களை வந்து கையாளக்கூடிய நாட்டின் துறைமுகங்களை இரண்டாவது பெரிய துறைமுகம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னை துறைமுகம் அப்படிங்கிறது செயற்கையாக உருவாக்கப்பட்டது இதுவும் வந்து மார்க் கொஷினை நமக்கு கேட்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு செவன் பாயிண்ட் டுவெல் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் ஈஸ் டிரைவ்டு ஃப்ரம் த லாட்டின் வேர்டு கம்யூனிகேர் மீனிங் டு ஷேர் ஓகே தகவல் தொடர்பு அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தையான கம்யூனிகேர் அப்படிங்கிறதுலேருந்து பெறப்பட்டுச்சு இதனுடைய பொருள் வந்து பகிர்தல் அப்படின்னு சொல்லுவோம் த ஆக்ட் ஆஃப் கன்வேயிங் ஆர் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் இஸ் called மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தகவல்கள் எண்ணங்கள் மற்றும் எண்ணங்களுடைய பரிமாற்றத்தை நாம் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தேர் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனல் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று வந்து தனி மனித தகவல் தொடர்பு இன்னொன்று வந்து பொது தகவல் தொடர்பு போஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அஞ்சலக மாவட்டங்களும் அதனுடைய தலைமையகம் சென்னைக்கு சென்னையே தான் ஓகேவா ம ஜோன் அப்படின்னா மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அல்லது மாவட்டம் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் தலைமையிடம் வெஸ்டர்ன் கோயம்புத்தூர் சென்ட்ரல் திருச்சிராப்பள்ளி சதன் வந்து மதுரை சென்னைக்கு சென்னையே தான் தலைமையகம் மேற்கு மண்டலம் வந்து கோயம்புத்தூர் மத்திய மண்டலம் திருச்சிராப்பள்ளி தெற்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு வந்து மேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா மேப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய டிரான்ஸ்போர்ட் ஓகேவா போக்குவரத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா ரோட்வேஸ் ஓகேவா சாலை வழிகள் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரயில் ரூட் இருப்பு பாதைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா அது எந்த மா என்னென்ன லைன் வந்து எந்தெந்த மாதிரியான அந்த த்ரீ டைப்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்துலேயே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீவேஸ் ஓகேவா கடல் வழியில் போகக்கூடிய அந்த பிளேஸஸ்லாம் நமக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க ஓகேவா மேஜர் போர்ட்ஸ் சீ போர்ட்டெல்லாம் எது எது பெரிய முகம் எது சிறியது எது அப்படி இம்பார்ட்டண்டான சீ போர்ட் ப்ளேஸஸ்லாம் எது எப்படி போகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர்வேஸ் ஓகே ஏர்வேஸ் போது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு கலரில் கொடுத்துருக்காங்க இது எப்படி வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து கனெக்டிவிட்டி ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த மேப் வந்து நமக்கு காமிக்கிது ஓகேவா நெக்ஸ்ட் ட்ரேட் எக்ஸ் ட்ரேட் அப்படின்னா வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் டூ காம்போனெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் ஓகே ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அப்படிங்கிறது ரெண்டு வணிகத்துடைய இரு கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸ்போர்ட் மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்டு ஃபார் ஃபாரின் கரன்சி ஏற்றுமதி அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு பணத்துக்கு வந்து விற்கிறது தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்ஸ் டுவெல் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டு த கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படக்கூடியதில் பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் வந்து தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இம்போர்ட் ரெஃபர்ஸ் டு த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ராட் ஃப்ரம் ஓவர்சீஸ் ப்ரொடியூசர்ஸ் இறக்குமதி அப்படிங்கிறது பண்டங்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு உற்பத்தியாளர்களிட இருந்து நம்ம வாங்குறது ஓகேவா தமிழ்நாடு இம்போர்ட்ஸ் மெனி கூட்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு தமிழ்நாடு பல பொருட்களை வெளியிலிருந்து தான் இறக்குமதி அப்படிங்கிறது செய்கிறோம் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இஸ் கால்டு த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இரண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை வர்த்தக சமநிலை அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் ஓகேவா அடுத்து வந்து பாருங்க மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஓகேவா முக்கியமாக என்னென்ன பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வேளாண் பொருட்கள் டொபேக்கோ செரல்ஸ் காட்டன் சுகர் கேன் பேடி கிரவுண்ட்நட் ஸ்பைசஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் தமிழ்நாட்டில் வேளாண் பொருட்கள் என்னென்ன ஏற்றுமதி ஆகுனா புகையிலை தானியங்கள் பருத்தி கரும்பு நெல் நிலக்கடலை வாசனைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடுத்து வந்து தோல் பொருட்கள் லெதர் ப்ராடக்ட்ஸ் வேலட் ஸ்போர்ஸ் பவுச் ஹேண்ட்பேக்ஸ் பெல்ட் ஃபுட்வியர் அண்ட் க்ளவ்ஸ் சிறு தோல் பைகள் பனைப் பணப்பைகள் கைப்பைகள் இரு இடுப்பு கச்சை காலனி மற்றும் கையுறைகள் ஓகேவா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் ரத்தன கற்கள் மற்றும் நகைகள் பேர்ஸ் பிரிஸ்டியன் ஸ்டோன் கோல்டு ஜுவல்லரி டெக்கரேட்டர்ஸ் அண்டு ஆண்ட்குவஸ் விலை மதிப்பு மிக்க கற்கள் முத்துக்கள் தங்க நகைகள் கலை மற்றும் அலங்காரப் பொருட்கள் நெக்ஸ்ட்டு கெமிக்கல்ஸ் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பேப்பர் கெமிக்கல் ரப்பர் அண்டு கிளாஸ் ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள் காகிதம் ரசாயனம் ரப்பர் மற்றும் கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஓகேவா தமிழ்நாட்டுடைய இறக்குமதி மெஷினரிஸ் லைக் டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மெஷின் டூல்ஸ் நான் எலக்ட்ரிக்கல் மெஷினரிஸ் எலக்ட்ரிக்கல் மெஷினரி பாராகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பெட்ரோலியம் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் நியூஸ் பிரிண்ட்ஸ் ஆர் இட்ஸ் மேஜர் இம்போர்ட்ஸ் இயந்திர கருவிகள்னா போக்குவரத்து சாதனங்கள் இயந்திர உபகரணங்கள் மின் சாதனம் இல்லாத இயந்திரங்கள் மின் சாதன பொருட்கள் மருந்து பொருட்கள் அடுத்து பெட்ரோலியம் உரங்கள் மற்றும் செய்தித்தாள் ஆகியவை வந்து முக்கியமான இறக்குமதி பொருட்கள்னு சொல்லுவோம் த ஸ்டேட் கான்ட்ரிபியூட்ஸ் டென் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் டு த கம்பெனிஸ் ட்ரேட் த்ரூ மேஜர் போர்ட்ஸ் ஓகே த நாட்டுடைய வணிகத்தில் தமிழ்நாட்டுடைய முக்கிய துறைமுகங்கள் பத்து புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவிகிதம் வந்து பங்களிப்பு செய்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா த எபவ் டிஸ்கஷன் சோஸ் தட் த தமிழ்நாடு இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ் பாப்புலேஷன் ரிசோர்ஸஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மேலே விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் மூலமாக தமிழகமானது பரப்பு மக்கள் தொகை வளம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஒரு முக்கியமான மாநிலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பீப்புள் இன் த ஸ்டேட் ஆர் வெல் செக்யூர்டு இந்த மாநிலத்தில் மக்கள் அப்படிங்கிறவங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்காங்க த நியூ ஸ்கீம் இன்ட்ரடியூஸ்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் பீரியாடிக்கலி have enabled notable progress இன் வேரியஸ் ஃபீல்டு தமிழக அரசு அவ்வப்போது அறிமுகப்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் மூலமாக இந்த மாநிலமானது அனைத்து துறைகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அப்படிங்கிறது அடைஞ்சிட்டு வருது சரியா நெக்ஸ்ட் ரீகேப் ஆர் சம்மரிஸ் ஆஃப் திஸ் லெசன் வாட் இஸ் மீன் பை ஹியூமன் geography? த ஹியூமன் ஜோக்ரஃபி இஸ் த branches ஆஃப் ஜோக்ரஃபி டீலிங் வித் ஹவ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் ஆர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த நேச்சர் மானுடவியல் அப்படின்னு கேட்கலாம் மானுடவியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மானுடவியல் அப்படிங்கிறது மனிதர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இயற்கையோட தாக்கத்திற்கு உள்ளாகின்றன அல்லது கட்டுப்படுத்துகின்றன அப்படிங்கிறத பற்றி புவியியலுடைய ஒரு பகுதி தான் மானுடவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து நெக்ஸ்ட்டு டிராஃபிக்கல் கிராப்ஸ் லைக் பேடி மில்லட்ஸ் பல்சஸ் ஆயில் சீட்ஸ் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் டீ காஃபி ரப் ரப்பர்ஸ் ஆர் எக்ஸ் மேஜர் கிராப் ஆஃப் தமிழ்நாடு அயன மண்டல பயிர்களான நெல் திணை வகைகள் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் தோற்ற பயிர்களான தேயிலை காபி முந்திரி ரப்பர் இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய முக்கியமான பயிர் வகைகள் தமிழ்நாடு ஹேஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் லிங்நைட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் வெர்க்கும் லைட் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் டுலைட் ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் கார்னேட் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் மேலிபீடியம் அண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைட்டானியம்ஸ் தமிழ்நாடானது இந்தியாவிலுடைய ஐம்பத்தி மூ அஞ்சு புள்ளி மூணு சதவிகிதம் பழுப்பு நிலக்கரி எழுபத்தஞ்சி சதவிகிதம் வெர்க் குலைட் அறுபத்தொம்போது சதவீதம் டுனைட் ஐம்பத்தொம்போது சதவிகிதம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னேட் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் வந்து மாலிபீடியம் அண்டு முப்பது சதவிகிதம் டைட்டானியம் இந்த தாதுகளெல்லாம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா த லெசன் இஸ் ஓவர் நவ் தேங்க் யூ ஒன் அண்ட் ஆஃப் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்